எரிபொருள் கோரி பணியாளர்கள் முன்னெடுத்துள்ள ஆர்ப்பாட்டம் காரணமாக இன்று மாலை இடம்பெறவிருந்த அலுவலக தொடருந்து சேவைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடருந்து திணைக்களம் முறையற்ற வகையில் சேவையாளர்களுக்கு எரிபொருளை விநியோகிப்பதாக குற்றம் சுமத்தி தொடருந்து போக்குவரத்து சேவையாளர்களில் சிலர் இன்று பிற்பகல் முதல் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். அதேநேரம் கொழும்பு, கோட்டை மற்றும் மரதானி தொடருந்து நிலையங்களின் அதிபர்கள் கடமைகளிலிருந்து விலகியுள்ளனர். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக அவர்கள் கடமையிலிருந்து விலகியுள்ளதாக தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக தங்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு உரிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படாமையினால் தொடருந்து தரிப்பிட பணியாளர்கள் இன்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பினை ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக தொடருந்து நிலையங்களுக்கு அனுப்பப்பட்ட தொடருந்துகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுகின்றன. எந்தவொரு மாலை நேர அலுவலக தொடருந்து சேவையையும் முன்னெடுக்க முடியாதுள்ளது. உரிய வேலை திட்டம் தயாரிக்கப்படாவிட்டால் நாளைய தினத்தில் 2 மடங்காக தொடருந்து சேவைகள் முடங்கக்கூடும். இதனால் அரச இயந்திரம் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படும் என தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனாக்கள் யக்கப்பட்டியவில் இளைஞர் ஒருவரை உதைத்த ராணுவ சிரேஷ்ட அதிகாரி விசாரணை நிறைவடையும் வரை அனைத்து கடமைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக எரிபொருள் வரிசையில் காத்திருந்த இளைஞர் ஒருவரை ராணுவ சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தாக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது. இதனையடுத்து இது தொடர்பான விசாரணைகளுக்காக 5 பேர் அடங்கிய ராணுவ விசாரணை மன்றம் ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த விசாரணை மன்றம் சம்பந்தப்பட்ட சிரேஷ்ட ராணுவ அதிகாரியை சகல கடமைகளிலிருந்தும் விடுவிக்குமாறு பரிந்துரைத்த நிலையில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பிக்கும் லியரகே அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர, உயர்தர, சாதாரணதர மற்றும் புலமை பரிசில் பரீட்சைகள் இடம்பெறவுள்ள திகதிகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி 2022 உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 23 வரையான காலப்பகுதியில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புலமை பரிசில் பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் 27 நடத்துவதற்கும் 2022 சாதாரணதர பரீட்சையை 2023 ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்களில் நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பொலனறுவை லங்காபுர பிரதேச செயலக காரியாலய நிர்வாக அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரின் கணவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. லங்காபுர பிரதேச செயலக காரியாலய நிர்வாக அதிகாரி நேற்றைய தினம் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். குறித்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரது கணவரும் 2 பிள்ளைகளும் வீட்டில் இருந்ததாகவும் அவர்களது உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் கொலை செய்யப்பட்ட நிர்வாக அதிகாரியின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் காவல்துறை அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் கொலையை செய்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். மதுபாவனை மற்றும் பெற்றுக்கொண்ட கடன் தொடர்பில் குறித்த சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் தலைமையில் எதிரணியின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிரணி பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இன்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகளுடன் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். எனினும் JVP இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவில்லை. இன்றைய கூட்டம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆலோசனைகளை முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைத்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியலவை ஒருங்கிணைப்பாளராக நியமித்து ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
எவர் பிரதமராக வந்தாலும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை. முழுமையான தேசிய ஒருமைப்பாட்டுடனான வேலை திட்டத்திற்கு முதலில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தற்போதைய அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயலுமை இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் மண்ணெண்ணெய் விலையை கட்டாயம் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் நாட்டு மக்களுக்காக மின்சாரம், நீர் மற்றும் எரிபொருள் என்பனவற்றை குறைந்த விலைகளிலேயே அரசாங்கம் வழங்கி வந்தது. அதற்கான செலவுகளை திரை சீரியினால் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் தற்போதைய நிலைமையில் அதனை செய்ய முடியாது. மண்ணெண்ணெய் தற்போது 87 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்காக 420 ரூபாய் செலவு ஏற்படுகிறது. எனவே எதிர்வரும் நாட்களில் கட்டாயமாக மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5 தமிழக மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 5 தமிழக மீனவர்களும் விசைப்படகொன்றில் எல்லை தாண்டி யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளை கடற்படையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்றைய தினம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறையினர் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 19 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்தில் கைது செய்யப்பட்ட 12 தமிழக மீனவர்களையும் எதிர்வரும் 8 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்தின் கீழ் 17 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த கைது தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூர்மையற்ற ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டமையினால் அவரது உடலில் ஏற்பட்ட காயத்தின் தீவிரத்தன்மையே குறித்த கைதி உயிரிழந்தமைக்கான காரணம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் கடந்த மாதம் 29 தேதி இடம்பெற்ற அமைதியின்மையில் பதுளை தெமோதர பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். அதன் பின்னர் புனர்வாழ்வு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 600 மேற்பட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்த பலர் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் 50 பேர் வரையில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் ராணுவ மற்றும் விமானப்படை சிப்பாய்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டு இந்த மாதம் 14 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.